ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ போய்ட்டு வரீங்க தானே, என்ன ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, இப்போ வீட்டில் வண்டி இருக்குது, எந்த வண்டி வேணுமோ எடுத்துகிட்டு போவோம், போயிட்டு வா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்குது, தலை சுத்தமாக இருக்கு, வண்டி ஓட்டிகிட்டு போய் ஏதோ சி அறுக்கோசி ஆகிட்டா, எனக்கு ஏதோ ஆகிட்டா என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, எனக்கெல்லாம் டைம் கிடையாது, என்ன நீ போயிட்டு வா, இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வா, எனக்கு டைம் கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு இருக்கியா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன், வெயிட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அப்புறம் அந்த அம்மா, சரி என்ன பண்ண, நம்மளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனால் அங்கே போயிட்டு இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் ஓடி வந்து அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அவங்களால பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க நம்பர் எடுத்து பார்த்து, ஃபோனில் இருந்த நம்பர் எடுத்து பார்த்து மை ஹஸ்பண்ட் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் ஓட்டுருக்கு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு சிஸ்டர் கூப்பிட்டு ஒய்ஃபும் உங்கள் ஒய்ஃப் ஓட்டுருக்குது, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே, அப்போ நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க பேர் சொல்லுங்க, அவங்க பேர் மகேஸ்வரியோ அல்ல என்னோ பேர், இன்னொரு பேர் என்னமோ கூப்பிடுவாங்க. ஆ, நீங்கள் என்ன சார் கூப்பிடுவீங்க? நான் ஏய் வாடி போடி ஏய் அப்படி தான் கூப்பிடுவேன். சரி, அப்போ அவங்க வயசு என்ன? அவங்க வயசு 40-45 இருக்கலாம். அவங்க பேர் தெரியாது, வயசும் கரெக்டாக தெரியாது. அப்புறம் அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் ஏதாச்சும் இருக்கா, அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி சார், நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரி உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் கட் பண்ணிவிட்டு சிஸ்டர் வந்துட்டு அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. இந்த மாதிரி பேர் தெரியாமல், அவங்க ஹெல்த் கண்டிஷன் என்னன்னு தெரியாமல், வயசு தெரியாமல் இப்படியெல்லாம் இருந்தால் இல்லைங்க, நமக்கு காசு வேலை முக்கியம்தான், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களும் முக்கியமாக.